இப்போது நாம் இந்த இதில் புரிஞ்சுக்கிட்டோம்ல, ஞானி அப்படின்னா அவருக்கு என்ன, ஒரு ஞானின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன்னா அவருக்கு என்ன குவாலிட்டி அப்படின்னா, எனக்குள்ளே நான் சண்டை போடாமல் இருந்தேன்னா அதுக்கு பேர் என்னங்க, என்னோட நான் சண்டை, அதாவது எனக்குள்ளே நான் சண்டை போட்டுக்கலன்னா நான் ஞானி, எனக்கும் நானும் எனக்கு நானுமே சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு பேர் என்னங்க, அஞ்ஞானி. அவ்வளோதான், அவ்வளோதான் மேட்ரு. என்னங்க, ஆமாம், அதாவது எனக்கும் அதாவது இங்கேயும் இங்கேயுமே சண்டையே தொடர்ந்து நடந்துகிட்டு இருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, அஞ்ஞானி. ஆமாம், இங்கே வர்றதுக்கு இங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா அவர் ஞானி, அவ்வளோதான் மேட்ரு. ரைட்டா, மனசுலேருந்து வெளிப்படுறதில் எனக்கு, மனசுலேருந்து வெளிப்படுறதுக்கு, அதாவது அதுக்கு தான் வந்து செல்ஃப் டார்ச்சர்னு சொல்லுவாங்க. எங்கே டார்ச்சர் பண்ணிக்கிறோம் நாம், அறிவை வச்சு எங்கே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மனசுக்குள்ளே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் வந்து, அதுதான் வந்து அத்தனை விதமான உங்களுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிற செல்ஃப் டார்ச்சர்னு ஒன்று சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா இல்லையா, நம்ம இப்போ வருத்தப்படுத்திக்கிறது வந்து வெளியில் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டால் கூட பரவாயில்ல, வெளியில் எக்ஸ்டர்னலாக வெளியே ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கிங்க, அவன் பண்ணுறதே எனக்கு பிடிக்கலிங்க போட்டு சண்டை, அதில் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி சண்டை போடாமல் அவங்ககிட்ட சண்டை போடாமல் வந்துட்டு உள்ளுக்குள்ளே அவனை ஒரு ஆளாக வச்சுக்கிட்டு நம்மளே நமக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கோமோ போட்டுக்க மாட்டோமா. பிரச்சனையாக என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே நீங்களே ரெண்டு பகுதியாக பிரிஞ்சு போட்டுக்கிற சண்டை தான் பெரிய சண்டை. இடது கையும் வலது கையும் வச்சுக்கிட்டு நீயா நானான்னு போட்டி போட்டால் என்ன கதை நடக்கும், என்றைக்கும் முடிவு வராது. இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் இருந்தான் நீ இல்லை இருந்தான் நீ இல்லைன்னு இழுத்த என்றைக்கு அது தீர்வு வரும், சொல்கிறது புரியுதுங்களா. அதனால் வந்து தன்னோடு அப்படின்னா என்னுடைய மனதோடு இந்த அறிவு முரண்படாதவனுக்கு பேர் என்னங்க, ஞானி. முரண்பட்டால் அஞ்ஞானி. ரைட், சரி. இப்போ வந்து நாம் வந்து இப்போ எல்லாமே வந்து ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். என்னன்னு, நமக்கு வேலை அகத்தில் இல்லை, மனசுக்குள்ளே செய்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை, இனி வந்து வெளியில் தான் வேலை செய்கிறதுக்கு இருக்குதுங்கிறத பார்த்துட்டோம். நான் மொத்தமாக வந்து புரிதல்னாவே ரெண்டு பார்ட்டு தான் சொன்னேன். என்ன, நம்ம அறிவு வந்து அறிவுனால் ஒரு காலமும் மனதை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் ப்ரைமரியான ரோல். அதை என்னங்கிறதுல தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கள, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையில்ல. இப்போ ரெண்டாவது ரோல் என்னென்னா, இப்படி பண்ணதுனால அந்த வேலை முடிஞ்சு, இப்போ அறிவை வந்து தன்னுடைய வேலைக்கு மனசுக்கு எப்படி சப்போர்ட்டாக பயன்படுத்திக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அறிவுங்கிறது எதுக்கான ஸ்கூலு, அறிவுங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கருவின்னு கேட்குறேன், செயல் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்படின்னு ஆயின்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா, படிச்சிருக்கீங்களா, ஆயின்மெண்ட்டில் சொல்லுவாங்க இட் இஸ் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி, வெளிப்புற உபயோகத்திற்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த அறிவு எப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் இது மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, ரொம்ப இதாக சொல்லக்கூடாது, அறிவு வந்து ஒரு ஷூ செப்பல் மாதிரி. வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து தமிழில் உள்ளத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அகம்னு சொல்லுவாங்க. வெளியில் வெளில போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அறிவை எடுத்து காலில் மாட்டிக்கிட்டு போனீங்கன்னா தான் எந்த காலுக்கு சேதம் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் சேஃப்டியாக போயிட்டு வர முடியும். வீட்டுக்குள்ளே வந்தாட்டி நம்ம அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண தேவையில்லை, கழட்டி வாசல்லையே விட்டுட்டு உள்ளே வந்துடணும். நம்ம பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம், யாரோ கூட இருக்கலாம், வீட்டில் வந்துட்டால் என்ன என்ன நமக்கு வேலை, வீட்டில் ஒரு நபராகத்தான் மாறணுமோ தவிர வீட்டுக்குள்ளே வந்துட்ட வாட்டி நீங்கள் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா என்ன ஆகும், இல்லை இல்லை அறிவுக்கு வந்து ரொம்ப முக்கிய, நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் அறிவு தேவையாக இருக்குதோ தவிர அறிவு அறிவோட வந்து செயல் செய்கிறதுக்கு தானே, மித்த நேரம் அறிவை சுமந்துக்கிட்டு நாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வெயிட்டு தூக்கணும்னா நம்ம எனர்ஜியை கொடுத்து தூக்குறதுங்கிறது அந்த வெயிட்டு தூக்குறதுக்காக, சும்மா இருக்கும்போது நம்ம எனர்ஜியாக இருக்கணும்னு பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது இல்லையா. இல்லை அதையும் நம்மளாம் பேச போகிறோம், அதையும் வருவோம். சரியா, இப்போ வந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன்.